நண்பர்கள் எல்லோருக்குமே வணக்கம். கடந்த சில செஷன்ஸாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். அதுவும் லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ட்ரிக்ஸாக கால்குலேஷன் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபார்முலாஸ் இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பேசிக் சாம்பிள் ப்ராப்ளம்ஸை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த செஷன்லையும் இன்னொரு ஒரு ரெண்டு க்வெஷ்சன்ஸாக அதே போல் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த செஷனில் நம்மளுக்கான நம்பர்ஸ் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் டஃப்பான நம்பர்ஸாக இருக்க போது, பர்சன்டேஜ் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸாக பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த செஷனில் இன்னொரு ரெண்டு ப்ராப்ளம்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த செஷனுக்கான க்வெஷ்சன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த க்வெஷ்சன்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ருபீஸ் 30,000 இஸ் இன்வெஸ்டட் அட் 8% பர் ஆனம் ஃபார் 3 years சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். போன செஷனில் பார்த்த மாதிரியே தான், அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே அமௌண்ட் அதான் கேட்குறாங்க, இங்கேயும் அதே தான் கேட்குறாங்க. இந்த வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய பிரின்சிபல் என்னன்றதை பார்த்துப்போம். 30,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% பர் ஆனம் 3 years. இந்த 3 years அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இதில் எந்த ரூலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ 3 years அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லாவே பழக்கப்பட்டது தான். 3 years நம்ம என்ன செய்வோம், 3 × I1 + 3 × I2 + I3 இந்த கால்குலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம I1, I2, I3 வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது கிளியராக வரிசையாக கால்குலேட் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கலாமா, ரெடியா பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு I1 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 8% தான் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 8% ஆஃப் 30,000 இதான் நம்மளுடைய I1 உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ 8% ஆஃப் 30,000 என்னங்கிறது பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு 30,000 1% என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. சரி, நான் இங்கே எழுதிக்கிறேன். நம்ம நம்பர் என்ன, 30,000 கரெக்டாக, 30,000 இதோடைய 1% என்ன, எந்த ஒரு நம்பருக்கு 1% என்னவாக இருக்கும், நம்ம ரெண்டு ஜீரோஸை கட் பண்ணிவிடுவோம் கரெக்டாக. கடைசியில் ரெண்டு ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஜீரோவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் 1%. அப்படி பார்க்கும்போது 30,000 1% அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், 300. ஆனால் நமக்கு என்ன தேவை, 8% தேவை கரெக்டாக. ஸோ 1% 300 இருக்குது, அப்போ 8% என்னவாக வரும், 300 × 8 பண்ணிப்போமா கரெக்டாக. 1% 300, நமக்கு தேவை 8% இல்லையா, அப்போ 1/8 சார் தான் இந்த 8. அப்போ இங்கே என்ன ஆகும், 300 × 8 பண்ணிப்போம், பண்ணிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா. 300 × 8 என்ன வரும், 3/8 சார் ஒரு 24 வரும், அப்போ 2400 அப்படின்னு வருமா, அதாவது 2400 இதுதான் நம்மளுடைய என்னது, I1 உடைய வேல்யூ நான் இங்கே போட்டேன். அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யணும், I2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். I2 நம்ம என்ன செய்வோம், I1 8% என்னன்றதை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் I2 வேல்யூ, ஆமாம் தானே. ஸோ இப்போ I1 ஏற்கனவே 2400 இருக்குது, நான் இங்கே எழுதிக்கிறேன் 2400. இப்போ இதோடைய 8% என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ வழக்கம் போல் 1%லேருந்து ஆரம்பிப்போம், ரெண்டு ஜீரோ கட் பண்ணுங்கள், 24 வரும். அப்போ 8%ன்றது என்னமா வரும், ஸோ 24 × 8 பண்ணணுமா, 24 8 சார் நம்ம பண்ணிப்போமா, கொஞ்சம் கிளியராக ரிலாக்ஸ்டாக பண்ணுவோமா, ஓகேவா. ஸோ 4 8 சார் ஒரு 32, டேரெக்டாக எங்கேயே போட்டுருவோமா ஆன்சரை, ஏன்னா அங்கே போட்டு திரும்ப அதே காப்பி பண்ணி இங்கே போடுறதுக்கு நம்ம இங்கேயே போட்டுருவோமே. 24 × 8 கேர்ஃபுல்லாக அப்படியே பண்ணுங்கள், முதல்ல 4 8 சார் 4 × 8 = 32 வரும், 2 ஒரு 3ன்றது நம்மளுக்கு கேரி. அடுத்தது 2 8 சார் 8 2 சார் என்ன வரும், 16 + இந்த 3 பண்ணுங்கள், 19ன்றது வந்துடும். அப்போது 192 அதுதான் நம்மளுடைய I2 வேல்யூ. அப்புறம் இன்னொன்று I3 வேல்யூ கையோடு கண்டுபிடிச்சிருவோம். I3 நம்ம என்ன செய்யணும், I2 8% என்னங்கிறத போட்டோம் அப்படின்னா அதான் I3 வேல்யூவாக இருக்கும், ஆமாம் தானே. ஸோ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இங்கே இருக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் எரேஸ் பண்ணிப்போம், ஓகேவா. அந்த 30,000 இதை முடிச்சிட்டோம் இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால தான். எதுக்காக அப்படின்னா இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ் நம்ம போட வேண்டியதுலாம் இருக்குது, இங்கே ஆட் பண்ணணும், அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, கீழே பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் ஸ்பேஸ் அப்பப்போ கிடைக்கும்போது மிச்சப்படுத்திப்போம். ஸோ 192 நிற்கிறோம், ஓகேவா. 192 8% என்னங்கிறத கால்குலேட் பண்ணிடும் அப்படின்னா அதுதான் I3 வேல்யூ கரெக்டாக. 192 1% என்னன்னு பாருங்கள், 1.92 கரெக்டாக. ஏன்னா 1%ன்றதை நம்ம எப்படி பண்ணுவோம், 00 இருந்துச்சுன்னா அதை போட்டு கேன்சல் பண்ணுறோம், நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இங்கே 00 இல்லையே, அப்புறம் என்ன செய்யுது, ரெண்டு டெசிமல் பிளேஸ் தள்ளி வச்சுருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேவா. இப்போ 1% 1.92 வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, 8% தேவை கரெக்டாக, அதானே தேவை. ஸோ 1.92 × 8 பண்ணிக்கோங்க, பண்ணனா வரும், நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிப்போமா, கேர்ஃபுல்லாக பண்ணுவோமா. சரி, இந்த கால்குலேட் பண்ண ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது, அதனால் நான் என்ன செய்கிறேன்னா டேரெக்டாக இங்கேயே நான் பண்ணிடுறேன், கேர்ஃபுல்லாக மைண்ட் கால்குலேஷன் பண்ணுவோம், ஓகேவா. 8 2 சார் முதல்ல 16 வரும், ஒரு 1 கேரி. அடுத்தது 8 9 சார் 72 ப்ளஸ் ஒரு 1 73, அப்போது 3ன்றது வரும். இப்போ நம்மளுக்கு எது கேரி, 7 கேரி.
அடுத்தது 8 ஒன்ஸ் ஆர் 8 பிளஸ் அந்த 7 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 15ன்றது வரும். 15 போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். எங்கே வைக்கணும் நம்மளுக்கு பாருங்க, இங்கே டெசிமல் பாயிண்ட் இங்கே எங்கே இருக்குது, டூ பிளேசஸ் தள்ளி இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்லையும் கரெக்டாக ரெண்டு பிளேஸ் தள்ளி இந்த இடத்துல நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். அதாவது 15.36 அப்படின்றதான் i3 உடைய வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இதை நான் பொறுமையாக டீட்டெயிலாக செய்யறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்றது பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செஞ்சோம், எப்படி ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு 30,008% போட்டோம், அதான் i1. இங்கே 2,400 வந்தது, இதோடைய 8% போட்டு இங்கே போட்டோம், அதான் i2. அண்ட் இதோடைய 8% போட்டு இங்கே போட்டோம், அதான் i3. ஸோ போக போக பாருங்களேன், நம்பர்ஸ் கொஞ்சம் டஃப் ஆகிட்டே வருது, டெசிமல்லாம் வருது. ஆமாம் தானே? ஸோ அதான், ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட பர்சன்டேஜ் வேல்யூ அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8% கொடுத்துட்டாங்க, அதனால் அது கொஞ்சம் டஃப்பாக தான் வரும். ஓகேவா? சரியா? அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம கால்குலேஷன் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வரப்போகிற வேல்யூஸும் ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம கால்குலேஷனை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலே இதுக்கான ஆன்சர்ஸ் ரொம்ப ஈஸியாகவே நம்ம கிடச்சிரும். சரி, கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் சிஐயோடைய எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வந்துருச்சு, இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு சிஐ எவ்வளோ அப்படிங்கிறதே கிடைக்கும். ஆமாம் தானே? சரி, போடுவோமா. ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, 3 × 2,400 இருக்குது. ஆமாம் தானே? 3 × 2,400 இதை முதல்ல பண்ணுறோமா, 24 3 சார் முதல்ல பண்ணுங்கள். இது ஒரு 2 கேரி 1 72 வரும். அப்போது 7,200 ப்ளஸ் இது ஒரு 7,200 போட்டேன், 3 × 2,400 7,200 போட்டேன். அடுத்தது 3 × 192 என்ன வரும், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போமா. சரி, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 3 2 சார் ஒரு 6 வரும். அடுத்தது 3 9 சார் ஒரு 27 வரும். நான் 7 போட்டுக்கிறேன், இப்போ 2 கேரி. அடுத்தது 3 1 சார் 3 + 2 5, ரைட்டாக முடிஞ்சிச்சா, 576 வந்திருக்கு. என்ன சொன்னோன்றது புரிஞ்சிருக்கும், ஒன்றும் இல்லை, 3 × 192 தான் அங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது 15.36 அது எதுவும் மல்டிப்ளை ஆகலை. ஸோ 15.36 அப்படியே போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதான் நமக்கான ஆன்சர். ஸோ 0.36 அப்படின்னே போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே 5 + 6 ஒரு 11, ஒரு 1 கேரி, 7 1 1 ஒரு 9, 72 + ஒரு 5 77 ஆச்சு. ஸோ 7791.36 அப்படின்றதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம். ஓகேவா? எது ஆன்சரு எது ஒர்க் அவுட்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிட்டேன். ஸோ சிஏ எவ்வளோ வந்திருக்கு, 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்றத பார்த்துவோம். 7791.36 7,791 ரூபா 36 பைசா அதான் நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம அமௌண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். அமௌண்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா, எப்போவுமே பிரின்சிபலு கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் அதான் அமௌண்ட்டு ஈஸியாகவே ஆட் பண்ணிடலாமே. நம்பர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. இங்கே என்ன 30,000 இருக்குது, இங்கே இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், 37,791.36 அவ்வளோதான். பார்க்கும்போதே ஈஸியாக போட்டுடலாம். இதை நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த ஆன்சரை போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்பர்ஸ் ஈஸியாக இருக்குது, டேரெக்டாக ஆட் பண்ணியே போட்டுடலாம். கரெக்டாக? ஸோ இதான் அமௌண்ட்டுக்கான ஆன்சர். ஸோ பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள். ஸோ அதான் ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கான அந்த ஒர்க் அவுட் மெத்தடு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். இல்லை சின்ன சின்ன கேல்குலேஷன் போட்டே வரலாம். அந்தந்த இடத்துல பர்சன்டேஜ் கேல்குலேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு இருக்காது. ரைட்டா? ஓகேவா? சரி, இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அண்ட் அமௌண்ட் பிரின்சிபல் சம் ஆஃப் மணி ஆஃப் ருபீஸ் 4,860 4,860 ரூபாவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதான் நமக்கான பிரின்சிபல். எவ்வளோ ரேட் பர்சன்டேஜ் பாருங்க, 16.23% பர் ஆனம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வேல்யூ. 16.23 எல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்கா? பர்சன்டேஜ் கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை வச்சு நம்ம நிறைய செம்மையாக போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ 16.23% ஃபார் எவ்வளோ இயர்ஸ்ன்னு பார்த்துருக்கோம், 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் அப்படின்னா வழக்கம் போல் என்ன செய்யணும், இங்கே தான் முதல் குவெஸ்டனில் கேட்ட மாதிரி தான் அதே 3 இயர்ஸ் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3 i1 + 3 i2 + i3 அதே தான் பண்ண போகிறோமே, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இந்த இடத்துல நம்ம i1 i2 i3 நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிப்பீங்க. 16.23% கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 16.23% அப்படிங்கிறது எந்த ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவல், அது 16.23%ன்றது ரொம்ப காமனாகவே நம்ம யூஸ் பண்ணுது. கரெக்டாக? நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன், 12.5% அதாவது 12 1/2%, 14 2/7%, அப்புறம் 16 2/3%, இதெல்லாத்தையும் நம்ம இதுக்கான ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எல்லாமே அந்த பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இதுக்கு தான் அந்த பழைய கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணணும். எப்போவுமே இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணுன்றதுக்கு சொல்கிறதுக்கான ரீசனே இதுதான். நான் அங்கேயே கூட சொல்லியிருந்தேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் தான் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் அங்கேயே சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு சம்மே வந்திருக்கு. ஸோ 16 2/3% அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு
1/6th ஞாபகம் இருக்கா இப்போ ஞாபகம் வருதுன்னு இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சோ 1/6th ஒரு வேல்யூக்கு 16 2/3% கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது அந்த வேல்யூவோடைய 1/6th கால்குலேட் பண்றதுக்கு சமமா இருக்கும் ஆறுல ஒரு பங்கு அதான் நம்மளுடைய 1/6th அப்படின்றது ஓகேவா சோ இப்போ நமக்கு i1 i2 i3 கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸி டெக்னிக் தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு போச்சு சோ நம்மளுடைய பிரின்சிபல் உடைய 16 2/3% என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணா நாம என்ன செய்யலாம் இந்த 4860 இந்த பிரின்சிபல் வேல்யூ இருக்குல்ல 4860 உடைய 1/6th என்னன்றத கால்குலேட் பண்ணா அதான் நம்மளுடைய i1 உடைய வேல்யூ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பண்ணுவோமா இப்போ சரி இப்போ 4860 பை இன்டூ 1/6 அதாவது இந்த வேல்யூவை 6 டிவைட் பண்ணா அதான் நம்மளுக்கான ஆன்சர் பண்ணுவோமா சரி 4860 6 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படியே டிவைட் பண்ணி பார்ப்போம் இங்கே நான் ஒரு பை 6 சும்மா போட்டுக்கிறேன் ஓகேவா டிவைட் பை 6 பண்ணுங்க ஈஸியாக தானே இருக்கு ஸோ 6 8s are 48 வந்துருமா இதுவே ஒரு 8 டைம்ஸ் வந்துருச்சு அடுத்தது ஒரு 60 இருக்கு 6 to 60 எத்தனை டைம் அது ஒரு 10 டைம் அப்போ 810 இதான் நம்மளுடைய i1 உடைய வேல்யூ இப்போ இதை வச்சு i2 என்னன்றதை பண்ணுவோமா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 810 6 டிவைட் பண்ணால் அதான் i2 உடைய வேல்யூ ஓகேவா 810 6 டிவைட் பண்ணுவோமா இங்கே முதல்ல என்ன இருக்குது 8 இருக்குது 8 வந்து 6 ஒரு 1 டைம் வரும் கரெக்டாக பேலன்ஸு ஒரு 2 6 1s are 6 பேலன்ஸ் 2 வரும் அப்போது 21 வந்துருச்சு ஸோ அப்போ இது வந்து ஒரு 6 3s are 18 ஒரு 3 டைம் வந்துருச்சு 6 3s are 18 இப்போ பேலன்ஸ் 3 வந்துருச்சு இப்போ 30 இருக்குது கரெக்டாக 6 5s are 30 ஆயிடுச்சு அப்போ 135 இதான் நம்மளுடைய i2 உடைய வேல்யூ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ i3 என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் i3க்கு நம்ம என்ன பண்ணுவோம் 135 by 6 பண்ணுவோம் ஓகேவா 135 by 6 பண்ணுவோமா என்ன பண்ணுவோம் இப்போ 135 by 6 டிவைட் ஆகாது கரெக்டாக ஏன்னா பாருங்களேன் 135ன்றதே ஒரு ஆட் நம்பர் பை 6 கண்டிப்பாக ஆகாது ஆகாது மீன்ஸ் நம்மளோட ஆன்சர் ஏதோ ஒரு டெசிமல் வேல்யூவில் தான் வரும் ஓகேவா ரைட்டா சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோமா நம்ம நார்மல் டிவிஷன் போடுறதுக்கு பதிலாக கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோமா பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ 135 6 ரெண்டுத்தையுமே வந்து 3 tables அடிப்போமா 3 tables இது ஒரு 2 times 3 tables இது எத்தனை டைம்ஸ் வரும் 3 4s are 12 வரைக்கும் வந்துடும் அப்புறம் பேலன்ஸ் ஒரு 1 அப்போ 3 5s are 15 வந்துடும் கரெக்டாக 45 by 2 ஸோ 45 by 2 வந்திருக்கு 45 by 2 45 பாதின்னு அர்த்தம் அப்படி தானே அர்த்தம் 45 பாதி என்னன்னு பாருங்கள் 22.5ன்றது வரும் கரெக்டாக முடிஞ்சிச்சா அவ்வளோதான் ஈஸி ஸோ நம்ம i1 i2 i3 மூணுத்தையும் வரிசையாக கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே காம்போனன்ட் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஸோ பண்ணுவோமே 3 × 1st 810 என்னன்றது பார்ப்போமா 3 × 810 பண்ணனா என்ன வரும் நமக்கு ஸோ 3 8s are ஒரு 24 வரும் இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன் 24 வரும் 10 3s are ஒரு 30 வரும் 2 4 3 0 வந்துருச்சு அடுத்து 3 × 135 வர நம்ம பண்ணணும் அது பண்ணணும் நமக்கு என்ன வரும் 3 × 135 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 வரும் அடுத்தது வந்து ஒரு 3 3s are ஒரு 9 + 1 ஒரு 0 வந்துடும் ஸோ அடுத்தது 1 3s are 3 + 1 கேரி ஒரு 4 வரும் அப்போ 405 வந்துருமா இதுவே சரி அடுத்தது கடைசியில் ஒரு 22.5 இருக்குது 22.5 அதையும் சேர்த்துருவோம் ஸோ ஆன்சர் கண்டிப்பாக 0.5 தான் வரும் ஸோ 0.5 இங்கேயே போட்டுப்போம் அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது 22.5 இது மூணுத்தையும் ஆட் பண்ணிப்போம் இது ஒரு 7 வந்துடும் இது ஒரு 5 வந்துடும் அண்ட் இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 2 ஈஸியாக முடிஞ்சிச்சு ரொம்ப பெரிய டஃப்பான அடிஷன் கிடையாது 2857.5 அப்படின்றதான் 3 இயர்ஸ்க்கான காம்போனன்ட் ட்ரெஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதான் இந்த காம்போனன்ட் ட்ரெஸ்க்கான ஆன்சர் அடுத்தது அமௌண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அதான் அமௌண்ட் கரெக்ட் தானே ஸோ 4860 + 2857.5 இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதான் அமௌண்ட்டு ஸோ ஆட் பண்ணிப்போமா 0.5 இது ஒரு 7 இது ஒரு 1 இது ஒரு 16 1 17 இது ஒரு 7 ஸோ 7717.5 அப்படின்றதான் அமௌண்ட்டுக்கான ஆன்சர் ரைட்டா புரிஞ்சுதா ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸையும் எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம் போன செஷனில் எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதே நம்ம பண்ணியிருக்கோம் பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அவ்வளோதான் ஓகேவா பட் அதே ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது திரும்ப ரிவைஸ் பண்ணி கூட பாருங்கள் திரும்ப அடுத்த செஷனில் வேறு சில வெரைட்டிஸான இதே போல் காம்போனன்ட் ட்ரெஸ் க்வெஸ்சன்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் அந்த செஷனில் கூடிய விரைவில் அந்த செஷன் நம்ம சந்திப்போம் நன்றி